வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காதுல இருந்து வரக்கூடிய தொந்தரங்கள், காது எரிச்சல், காது குத்துற மாதிரி இருக்கு, காது வலிக்குது, காதுல இருந்து சீல் வழிய ஆரம்பிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு ரெமடி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு அருமையான ரெமடி இருக்கு. இதுக்கு தேவையான விஷயம் என்ன, இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த காதுல ஏதோ சத்தம் கேட்குது, எனக்கு யாரோ பேசுற மாதிரி கேட்குது, எனக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு, குத்துற மாதிரி இருக்கு, வலி தென்படுது, காதுல இருந்து லேச ஏதோ நீர் வடிகிற மாதிரி இருக்கு, சீல் வடிகிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப நாளா இருக்கு, இப்ப சமீபமா இருக்குன்றவங்களுக்கு இந்த ரெமடி உபயோகப்படுத்திக்கலாம். சமீபமா இருக்கிறவங்களுக்கு ஒரு 11 நாள்ல இருந்து ஒரு மாதத்துக்குள்ளேயுமே இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்க அந்த இதை ரெடி பண்ணி காதுல ஒரு 2 சொட்டு விட்டா போதும், உங்களுக்கு அருமையான தீர்வு கிடைக்கும். நீங்க அதுல அப்ளை பண்ண அன்னைக்கே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். சரி, இப்ப இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னாக்கா, வளம்புரி காய், வளம்புரி சங்கு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வளம்புரி காய். இந்த வளம்புரி காய் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். பின்னி ஒரு நூல் நூல் எப்படி பின்னி இருக்கும் அந்த மாதிரி அது வந்து பின்னி இருக்கும். இது ஹோமங்கள்ல உபயோகப்படுத்துவாங்க. நீங்க அந்த காய் வந்து பேர் பார்க்கறது புதுசா இருக்கும், பட் அந்த காயை பார்த்த உடனே இதை நான் பார்த்துருக்கேன். கோயில்களில் பூஜை நடக்கும்போது இதை உபயோகப்படுத்துவாங்க, வீட்டில் வந்து ஹோமம் பண்ணும்போது இதை உபயோகப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதே தாங்க, அதை கொண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை கொண்டு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் ஒரு 100 ml 150 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கி அந்த எண்ணெயில் ஒரு 2 நாள் ஊற போட்டு, அது ஊர்ன பிறகு அந்த எண்ணெயை லேசாக அடுப்படியில் வச்சு சிம்மில் மெதுவான சூட்டில் வச்சு லேசாக கொதிக்க விட்டு, கொதி வந்த பிறகு அதை இறக்கி ஒரு நாள் விட்டு அதை மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை மட்டும் மெதுவாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெயை இந்த காது பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து யார வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த காதுல இருந்து இரவு நேரத்தில் அதிக வேகமாக வாகனம் ஓட்டுறவங்க, இரவு நேரத்தில் வெளியில் படுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த காது பிரச்சனைகள், வலி இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு 2 சொட்டு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஒரே நிலையில் வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வாரம் அவங்க ஊற்றும் போதே அந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும். ஒரு சில பேருக்கு ரொம்ப நாட்களாக இருக்குது அப்படின்றவங்க 11 நாள்லேருந்து 21 நாள் 1 மாத காலம் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. அனுபவ ரீதியான ஒரு மருந்து. எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த மருந்து வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வந்து பெரியவங்களோட காது எரிச்சல் இருக்கு, எனக்கு சவுண்டு கேட்குது, எரியுது, குத்துது, குடையுதுன்னு சொல்லி வரக்கூடியவங்களுக்கு 2 சொட்டு ஊத்திட்டு ஒரு சின்ன பாட்டில ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப அனுபவம் மிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரெமடி. இது யார வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு வச்சு 1 வருடம் காலம் ஆனாலும் அது கெட்டு போகாது. 6 மாதம் 3 மாதம் நீங்கள் வாங்கக்கூடிய நல்ல எண்ணெயை பொறுத்து, 3 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ நீங்கள் செய்யக்கூடிய பக்குவத்தை பொறுத்து அது வருடக்கணக்கில் இருக்கும். அதை நம்ம எப்போ வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். குளிர்காலத்தில் வளரக்கூடிய இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, குளிர்காலம் வந்துருச்சுனாலே காது வலி வரும். அந்த நேரத்தில் 2 சொட்டு 1 நாள் 2 நாள் ஊற்றும் போது ஒரு நல்ல தீர்வு. இந்த எரிச்சல், குடைச்சல், நமைச்சல், பேசுகிற மாதிரி கேட்குது, ஒரு மாதிரியாக எரியுது, இந்த பிரச்சனையில் வந்து நல்ல தீர்வு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள்.